അസ്സലാമു അലൈക്കും. ഹലോ ഫ്രണ്ട്സ്, വെൽക്കം ടു ഡിസ്റ്റർഫ് കിച്ചൻ. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சம்மர் சீசன் வந்தாலே இந்த ஃப்ரூட்டை குடிக்காத ஆளே கிடையாது. ஸோ ரெண்டு வகையான தர்பூசணி ஜூஸ் ரொம்பவே சூப்பராக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். பாருங்க, நான் இன்றைக்கி தர்பூசணி பழம் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், இதே மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கோடைக்காலம் வந்தாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு ஜூஸ்னால் தர்பூசணி ஜூஸ் தான். ஸோ இது உடம்புக்கு வந்து நல்லாவே வந்து குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பழம். ஸோ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஜூஸ் பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் தர்பூசணி பழத்தை வந்து எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து 4 புதினா இலைகள், ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள், இதோட ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸ். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரை க்ளோஸ் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான மின்ட் தர்பூசணி ஜூஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு ஜூஸ். ஸோ வாங்க இப்போ செகண்ட் டைப் ஆஃப் ஜூஸ் பார்க்கலாம். அதுக்கு மறுபடியும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தர்பூசணி பழத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் போல் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சோண்டு வந்து 1/2 கப் போல் பாலையும் ஆட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி அதேமாதிரி ப்ளெண்ட் பண்ணி வந்துடலாம். ஸோ இவ்வளோதாங்க, ஒரு கிளாஸ் வச்சு அதில் 4-5 ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே க்யூப் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாட்டர் மெலனையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜூஸை வந்து ஊற்றிடலாம். ஸோ பாருங்கள், இவ்வளோதாங்க நம்ம தர்பூசணி ஜூஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டு வகையான ஜூஸையுமே நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.